ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தங்க ஃப்ரெண்ட்லி என்ன விலுவினா ஜஸ்டிஸ். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறதா, இப்போ சமீப காலத்தில் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பார்த்துப்பீங்க. சரி ஓகே, இன்ஸ்டா 360 கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் 1850 ரூபாய்க்கு மேபி நான் அப்லோட் பண்ண டைம் அப்படி இருக்கலாம், அதுக்கு மேலே சில விஷயங்கள் வேலை கம்மியாக இருக்கலாம், அதெல்லாம் அதிகமாக இருக்கலாம். ஸோ நானும் உங்களை மாதிரி பார்த்து அந்த இன்ஸ்டா 360 ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணதுக்கு அடுத்து என்னத்தம்மா நடந்துச்சு அதை பாருங்கள். இந்த கேமரா எடுக்கிறீங்க, நான் இப்போ பண்ணுறேன். கேமராவை கட் பண்ணி இல்லை அங்கே எடுக்கலாம், இதை மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் பிடிங்கன்னு அழகாக இருக்கும். அழகா நீங்க பெரிய கேரண்டி தரானா? அதெல்லாம் இல்லை, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் கேரண்டி இல்ல, எதுவுமே இல்ல. பல பேர் ஏமாத்திருக்காங்க. அது ஏமாத்துறது நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது நான் இப்ப இந்த வீடியோ பண்ணி போட்டேன், இப்ப வீடியோ பண்ணி போட்டனா விழிப்புணர்வு சப்ஸ்கிரைபர். தேங்க்ஸ் ப்ரோ, ஏன்னா கமெண்ட்ஸே ஆஃப் பண்ணி வச்சுருக்கான். உள்ள ஓப்பன் பண்ண தான் இருக்கு, கமெண்ட்ஸும் கிடையாது. பார்த்தீங்களா, பார்த்தீங்களா? இப்போ எனக்கு 2000 நஷ்டமாக இருக்குல்ல. ஸ்டாண்டு ஒர்த்து இல்லைண்ணா, கொஞ்சம் கூட ஒர்த்து இல்லை. அதுவும் பிளாஸ்டிக் பார்த்தாலே தெரியுது கம்மியாக இருக்கு. என்ன போட்டுருக்குன்னு பாருங்களேன், இன்ஸ்டா 360 கோவா. 1000 ஒர்த்து இல்லை, 500 கூட வராது, 100 ரூபா கூட வராது. இவ்வளோ எதுக்கு இந்த ஃப்ராடு தனம் இருக்கிறது? இது ஏதோ ஒரு ஸ்டாண்டு. காடு தந்துருக்கு, என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க அதுமாரி. நான் என்னுடைய ரூட்டில் மாத்திரம் ஏமாத்துறது மேக்ஸிமம் அவங்கள காப்பாற்றி விட்டுறது. இந்த யூடியூப்பில் சாரி பார்த்து வாங்குறவங்க சாரி வச்சு பரவாயில்லண்ணா, சாரி வச்சு பரவாயில்லையா? சாரி 1500 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா கூட ஒருத்தர்லன்னா பொம்பளைங்க கதை என்ன ஆகும் தெரியும்ல, வாயில் வயிற்று அடிச்சுப்பாங்க. நான் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது இல்லை. நான் ஒரு வாட்டி பார்த்துட்டேன், அதுலேருந்து அவனுங்களை ஏமாத்த விடுறது இல்லை மேக்ஸிமம். இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? அவன் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு அவன் 50 லட்சம் சம்பாதிக்கிறான். ஏன்னா உங்களை மாதிரி எல்லாரும் நிறைய பேர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறாங்க, காசு கொடுத்து அவனுங்க அசால்ட்டாக சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. லீகலாக ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவன் வந்து நான் கொடுத்தேன். ஆன்லைனில் போட்டுருக்கேன், யூடியூப்ல போடுவேன். இதில் ஒன்றும் நீங்களே பார்த்துட்டீங்களா? அப்புறம் என்ன பேசுறது? இதில் மேக்ஸிமம் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்லாம் வாங்கக்கூடாது. மேக்ஸிமம் அது வரது எல்லாமே ஓகே. அவ்வளோதான், தேங்க்ஸ். என் மணியை காப்பாற்றிட்டீங்க. ஆர்டர் பண்ணதுக்கு அடுத்தது, ஸோ இது நான் கோ கேம், இது நான் வந்து பார்த்தீங்கன்னா OLX-ல வாங்கினேன். ஸோ இதில் ஒருத்தர் எவ்வளோ தெரியுமா? 5K-க்கு மேலே, பட் இது 5K. பட் அந்த இன்ஸ்டா 360 அவ்வளோ ஆடு ஓடிச்சுல்ல, அந்த ஆடை பாருங்களேன் சைடில். இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, இதை பார்த்து தான் நானும் ஆசைப்பட்டு கமெண்ட்ஸ் பண்ண. அவங்க இன்ஸ்டால அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா லிங்கிங் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் கழுவி கழுவி ஊற்றுங்க ஓகேவா? ஏன்னா அந்த இன்ஸ்டா 360 அந்த இது நான் போய் பார்த்ததும் சரி, நான் ஆர்டர் பண்ணதும் சரி, ஒரு நல்ல ஒரு அந்ததால் நான் பார்த்திங்கன்னா அதை வாங்க போதே காசு தர விரும்பலாம். இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஒரு ஆன்லைன் விழிப்புணர்வுக்காக வீடியோ பேக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு தான் இவ்வளோ சில விஷயங்கள் நடந்தது. ஸோ அதில் ப்ளீஸ் பி கேர்ஃபுல், இன்ஸ்டாவில் இந்த மாதிரி போகிறது எதையுமே உண்மையை நம்பி ஆர்டர் பண்ணாதீங்க, ஏன்னா அதுக்குள்ளே இருக்குது ஒர்த்து இல்லாத பொருள்ப்பா. வேறு என்ன சொல்கிறது? இதை பற்றி மேலும் வீடியோஸ் நான் ஃப்யூச்சரில் போடுறேன். ஸோ இந்த வீடியோஸ் முடிஞ்சளவுக்கு நீங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு இது வந்து புரியும். ஸோ ஓகேவா? என்னை காண்டாக்ட் பண்ணிச்சுக்க ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வினோத் ஜஸ்டிஸ், சி பை நெஸ்ட் டே, ஸோ பை ஐ அம் ஃப்ரெண்ட்லி நெபர் வினோத் ஜஸ்டிஸ்.